நாள் கழிச்சு ஒரு வில்லனிசம் அஜித் ஒரு பியூர் வில்லனிசம் கான்செப்ட் வைஸ் பக்கா அந்த படம் அண்ட் அதர் திங் இஸ் கம்பேரிங் டு வலிமை வலிமை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ படம் ஒரு ரெண்டு பைக் சீன் வச்சிருக்கு பட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் என்டர்டெய்னர் வித் எக்ஸலன்ட் கான்செப்ட் வேறு ஒன்றுமே தெரியும் இல்லை ஒன்றுமே இல்லைங்க எப்படிலாம் பேங்க் ஏமாத்துது ஒன்றுமே இல்லை என்ன என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் கிரெடிட் கார்டு 20,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணேன் நான் பே பண்ணும்போது 72,000 ரூபா பே பண்ணேன் என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை அந்த கான்செப்டை தான் வினோத் எடுத்திருக்காரு கையில் எக்ஸலண்ட் என்னென்னமோ ரூமர் வந்தது குஜராத்தோட பேங்கிங் ராபரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது பக்கா மூவி யா டெஃபினெட்லி ஒன் மேன் ஷோ ஏன்னா அதே மாதிரி ஹீரோயினை வந்து டம்மியாக காட்டுவாங்க ஒரு டான்ஸுக்கு காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மஞ்சு வாரியர் டன் பெஸ்ட் யா எஸ் டெஃபினெட்லி ஈக்குவல் ஸ்பேஸ் மஞ்சு வாரியர் அந்த அளவுக்கு ஈக்குவல் கிடையாது இந்த அதான் சொல்லணும் ஷோ கேரிட் பை ஒன் அஜித் சார் அவ்வளோதான் வினோத் ரைட்டிங் செம்மையாக இருக்குது வேற லெவல் ஆவரேஜாக இருக்குது ஆவரேஜ் அல்டிமேட் சூப்பர் ப்ரோ செமமாசாக இருக்குது ப்ரோ படம் நல்ல மெசேஜ் படம் ஃபுல்லாகவே மாசாக தான் இருக்குது ஏகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப பேடியாக வந்துருக்காரு அதை பற்றி எப்படி நல்லா தான் இருக்குது ஹெச் வினோத் சூப்பராக எடுத்திருக்காரு அடுத்து தளபதி படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க அதுவும் போய் பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பண்ண மாதிரி படம் ஆ ஆமாம் இப்போ டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு என்ன காஸ் படத்தில் ஏதாவது மெயின் இதுதான் ஒன் லைன் அதான் பேங்க் ராபரி பேங்க் ராபரி பேங்க் ராபரினா பேங்க் ராபரி பண்றது இல்ல பேங்க் நம்ம கிட்ட இருந்து பண்ற ராபரி ஓ அப்படி மாத்தி ஆமா ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமா சூப்பரா இருந்துச்சு அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் 5 கொடுக்கலாம் தல நடிச்சே பிடிச்சி தல வேற மாதிரி பண்ணிக்கிறாரு பேங்க் அந்த பண்ணிக்கிறாப்புல இல்ல ஒரு 70 செகண்ட்ஸ் நான் ஸ்டாப்பா சண்டை போடுவாரு அது எப்படி நான் அது வந்து எப்படினா அது அந்த படத்துக்கு தகுந்த கதை சூப்பரா அச்சீவ் சூப்பரா எடுத்துருக்காரு தல இருக்காரு பாவனி எனக்கு பாவனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போ அந்த ஒரு சீன் மட்டும் வந்த சீன் இருக்கு பாவனி சுட்டாலும் அந்த சீனில் அவன் கூட நின்ன போது ஒரு இது இருக்குது பாரு வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் ஹச் வினோத் மூவே புதுசாக தலை பார்த்த மாதிரி இருந்துச்சு மங்காத்தா 2 எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே லெவலில் ஃபுல்லாக ஆடியன்ஸு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு குறை கூட சொல்ல முடியாது லாஸ்ட்டில் மணி எவ்வளோ முக்கியமோ அஜித் பேர் என்னது கடைசி வரைக்கும் அஜித் பேரை சொல்ல ப்ரோ ட்விஸ்ட்டு நான் ட்விஸ்ட்டு அதுதான் ப்ரோ ட்விஸ்ட்டு கடைசி வரைக்கும் அஜித் பேரை சொல்ல டெவில் அந்த டீமோட பேர் மட்டும்தான் டார்க் டெவில் மற்ற வரைக்கும் அஜித் பேர் சொல்லவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் 1,000 ரூபா கொடுத்து பார்த்தோம் ப்ரோ இருந்தாலும் எனக்கு அவ்வளோ திருப்தியாக போகிற 1,000 ரூபாய்க்கு ஒன்றுமே வருது ஃபுல் அண்ட் ஃபுல் வருது செம்மையாக பார்த்துடலாம் டான்ஸு எல்லாமே இருக்கா ப்ரோ எல்லாமே நீ எதுலேயுமே குறை சொல்ல முடியாது எல்லாத்துமே சின்ன சின்ன டான்ஸாக இருந்தாலும் தலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு சரி துணிவு பொங்கல் வாரிசு பொங்கல் எனக்கு துணிவு பொங்கல் தான் ப்ரோ மற்றவங்களுக்கு எப்படி தெரியல எனக்கு துணிவு பொங்கல் தான் எப்பயுமே ஹாப்பி வந்ததில் எனக்கு ஃபுல் ஹாப்பியில் போகிறேன் ப்ரோ டிக்கெட்டே கிடைக்காம கடைசி மினிட்டில் டிக்கெட் வாங்கினேன் வாங்கி பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு நான் திருப்தியாக போகிறேன் இப்போ நைட் ஷோ கூட இன்னொரு தடவை போவேன் முடியும் வலிமை 5 தடவை பார்த்தா இந்த தடவை அந்த 5 தடவை மாற்றணும்னு இருக்கிறேன் தாண்டி கண்டிப்பாக எல்லாமே இருக்குது ப்ரோ எதுவுமே நீ குறை சொல்ல முடியாது ரியாக்ஷன் சொல்கிறியா அஜித்தை புது ரியாக்ஷனாக நீ பார்ப்ப காமெடி கேட்குறியா டைமிங் சென்ஸு காமெடி வேறு லெவலில் இருக்கும் எதுலுமே நீ குறை ஒரு விஷயத்தில் குறை சொல்ல முடியாது படத்தில் பாயிண்ட் 2 எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சமுத்திரகனியாக இருக்கட்டும் யார் சின்ன சின்ன ரோல் கூட இம்பார்ட்டன்ட் ப்ரோ இந்த படத்தை மீன் அஜித் மட்டும் நீ சொல்கிறத விட சின்ன சின்ன ரோலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் அதனால தான் படம் ஃபுல்லாக ஓடுறது ஹிட்டு ஹிட்டு சத்தியமாக ஹிட்டு தான் ப்ரோ தலை தான் ப்ரோ எப்பவுமே வேறு லெவலில் இருக்குது ப்ரோ நான் சமயம் ஜாய் பண்ண ப்ரோ லைக் நான் அஜித் வேணா எப்படி ஆனால் லைக் அந்த நெக்கில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பில்லாக பார்க்கும்போது அந்த நெக்கிலாம் ஒன்று லைக் தட்டி விட்டு நிற்பா போலல்ல அந்த நெக்கில் தான் அது திரும்ப வந்துருச்சு எங்கள் ஆளுக்கு லைக் நடுவில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது உடனே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரெசன்ஸே இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே போயிடுச்சு தலைக்கு அப்படின்லாம் இந்த வாட்டி இருக்குது இந்த வாட்டி ப்ரெசன்ஸ் தலை மட்டும்தான் ஃபஸ்ட் ஹாஃபில் தலை மட்டும் தூக்கிட்டு போயிருப்பார் செகண்ட் ஹாஃபில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க பக்காவாக எல்லாத்தையும் சென்டிமெண்ட்லாம் உள்ளே கொண்டு வந்து லைக் அதுவும் கடைக்கு செட் ஆகிற மாதிரி தான் எங்கேயுமே வந்து கதையை விட்டு வெளியே போகாமல் உள்ளே வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெசன்ஸ் தான் ப்ரோ நான் தான் சொன்னேன்ல போன வாட்டி வந்து ஆடுத்தரலாம் நிறைய பேர் கலாச்சிருந்தானுங்களே இந்த லைக் உடம்பு வந்து என்னப்பா இவ்வளோ குண்டாயிட்டாரு மூஞ்சில் தான் தொப்பை போட்டுருச்சு நிறைய பேர் பேசியிருந்தானுங்க இந்த வாட்டி காட்டியிருக்காரு அப்படிலாம் எதுவும் இல்லைடா நம் நாங்கள் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடுண்டான்ற மாதிரி ஆடிருக்கா போல் அவர் போட்டிருந்தான் நம்ம என்ன நம்ம ஆளுக்கு முதுகெலாம் உடஞ்சிருக்கு போகிறோம் அதனால் நம் இன்னொருத்தர் ஆடுற மாதிரிலாம் ஆட முடியாது ஆனால் அதுலேயும் எங்கள் ஆள் நம்ம ஆடுற ஆட்டத்தை எல்லோரும் நெக்கெலாம் நம்ம ஆள் ஆடுறது அவங்க ஃபேன்ஸ் மொத்தமாக ஆடுற அளவுக்கு ஆடிருக்காரு ப்ரோ எல்லோரும் ஆடுறோம் ப்ரோ இப்போ அடுத்து எப்போ ஷோ உங்களுக்கு இது இன்னைக்கு நைட்டு திரும்ப போவேன் திரும்ப ஃபேமிலியோடு ஒரு 2-3 போ லைக் ப்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ நான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் ஒரு சில வருஷமாக நெக்கில் நெக்கெலாம் பேசிட்டானுங்க
இதுக்கு அடுத்து இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு மேலே இருக்கு இந்த படத்தை வச்சு அதெல்லாம் வச்சு ஓட்டிடும் செஞ்சிடும் கிளைமேக்ஸ் மட்டும் தான் ரொம்ப பீஸ்ட் ஜெட் ஃபைட்டோட இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு அதுதான் கிளைமேக்ஸ் ரொம்ப கிளைமேக்ஸ் ஒரு 10 minutes அந்த சீன் இருக்குங்க ரெண்டு 10 minutes சீன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு எண்டு அப்படியே முடிச்சிருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி ஒன்று கொடுத்து முடிச்சாங்களா அது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து முடிச்சு அவ்வளோ இன்வால்வாக போயிட்டு இருந்தது அந்த ஒரு ஒரு சீன் வரும் நீங்கள் அது பார்த்தா அதுக்கப்புறம் தெரியும் அது வந்து ஆமாம் கொலாப்ஸ் ஆகிடும் அது ரொம்ப வந்து அவ்வளோ தூரம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்து ஏன் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் ரொம்ப டிசப்பாயிண்ட் அவுட் அவுட் இப்போ நியூட்ரல் ஃபேன்ஸ் இருப்பாங்களா சினிமாவில் ஸோ அவங்க பார்க்கும்போது இது ஓகேவா இருக்குமா படம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஜி படம் மூவி வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேஜிங் லேகாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வினோத் சொன்னார் தான் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்காக இருக்கொண்டாரு அதே மாதிரி கொடுத்துருக்காரு எங்கேஜிங்காக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து அவுட் நோட் ஃபுல்லாகவே இதுதான் அவர் சொன்ன நான் இன்ஃபர்மேஷன் தான் மக்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு பேங்க்கில் நடக்குது எல்லாமே அதே உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ட்ரையாகவே போகும் ஸ்க்ரீன் ப்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்து அது அப்படியே கொஞ்சம் கிளைமாக்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக எங்கேஜிங்காக முடிச்சிருந்தா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பாங்க அதை அந்த ட்ரையோ ஸ்க்ரீன் ப்ளேலேயே வந்து கிளைமாக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக முடிச்சிட்டானுங்க பீஸ்ட் ஜெட் ஃபைட்டோட இது ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது இதில் அதில் ஏரில் பறந்தானா இதில் வந்து வாட்டரில் வராரு சுறாவோட மோசமாக மேலேருந்து வராரு ரொம்ப நீங்கள் சொல்லும் போது பார்த்தா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸே இருக்கும்னு எல்லாருமே கத்திரியே வர மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக தான் வந்தது காரணமே அதுதான் கிளைமேக்ஸ் அந்த 10 minutes வந்து ரொம்ப கிளைமேக்ஸ் ஒரு ஆல்ரெடியாக முடிச்சிருக்கலாம் ஒரு சப்போஸ் அந்த கிளைமேக்ஸ் இல்லைன்னா எப்படி படம் இல்லை அது இல்லைன்னா பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எனக்கு அதுதான் அது ஏன்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன் அதை பண்ணணும் கிளைமேக்ஸ் வச்சாங்களே அதில் லாஸ்ட்டில் ஒரு நடக்கும் அதை லாஸ்ட் அப்படியே விட்டுருந்தா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அதில் வந்து ஒரு எப்படி டிசப்பாயிண்ட் இருந்தாலும் அதே டிசப்பாயின்மெண்ட் அந்த இதில் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஃபேக்டர் படத்தில் தூக்கி நிறுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அஜித்தோட மேனலிசம் சார் நீ மங்காத்துக்கு அப்புறம் அஜித்தை வந்து வேற அந்த இதில் பார்க்கலாம் பிகாஸ் அதுக்கு முன்னாடி வலிமை தென் ஏற்கொண்ட படையில் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக அடிச்சிருப்பார் எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது இது வந்து நீ மங்காத்துக்கு அப்புறம் ஒரு ஹியூமர் சென்ஸோட ஒரு மேனலிசம்ஸ் பக்காவாக நீங்கள் அந்த வில்லன் இதுக்காக நீங்கள் எக்ஸ்பெக்டாக இது பண்ணலாம் தென் வந்து ஒரு நீங்கள் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து ஒரு மணி ஹீஸ்ட் கிளைமேக்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் முடிச்சிருக்கானுங்க அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா இருந்துருங்க போல் அந்த அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப 10 blood படமாக ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு விவேகம் என்ன சேம் விவேகம் அந்த சீன் தான் அதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நான் படத்துக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்துருந்துச்சு அந்த லாஸ்ட் எண்டு தான் ஒரு இதுவே ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ லேக் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் லாஸ்ட் முடிக்கும்போது நல்லா முடிக்கணும்ல அந்த லாஸ்ட்டே நீங்கள் வந்து எனக்கு அந்த லாஸ்ட் விஷயம் ரொம்ப லேக் ஆனோன்னு எல்லாருக்குமே அந்த ஒரு இதாகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு நான் நானே சொல்கிறேன் ஏ நானும் ஃபீலே பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு நான் கத்தி தான் போய் எல்லாத்தையும் சவுண்ட் பண்ணி பாட்டுக்கெல்லாம் வைப்லாம் பண்ணி தான் இருந்தேன் லாஸ்ட் ஹாஃப் நார்மல் நீ எல்லாருமே அழுவாங்க யார் வேணாலும் அழுவலாம் சரிங்களா நல்லா இருந்துச்சுன்னா ப்ரோ ஆக்சுவலாக நான் ரெண்டு படமே பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு 1 மணிக்கு வந்து துணிவு தான் பார்த்தேன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் அது ஆக்சுவலாக வச்சுக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் லேக் இருந்தது பட் ஏகே அவர்களோட என்ட்ரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ மேக்ஸிமம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேட்டு போட்டார் கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு கலாச்சாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காப்புல ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆட்டிடியூடாக செம்ம ஸ்டைலிஷாக பார்த்திங்கன்னா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் லேக் இருக்குது ஸ்டோரி வைஸ் பெருசாக எதிர்பார்க்க வேணாம் ஒரு சீரியஸான படமும் ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துக்க வேணாம் செகண்ட் ஆஃப் தான் ஃபஸ்ட் ஆஃப் விட பெட்டராக இருக்குது அது ஆக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிற டைமில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து வச்சுட்டாங்க கைத்துக்கு மேலே கைத்து மேல் நடக்கிற கதை தான் செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்லாம் அது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா எப்படியோ அது கலாய்ப்பாங்கன்னு தெரியும் பட் ஸ்டில் அது ஏன் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல ஹெச்பினோ அது பட் நான் ரசித்தது ஏகே சாரோட ஆட்டிடியூடு ரெண்டாவது ஆக்ஷன் சீக்கிரம் சூப்பராக இருக்குது கிப்ரான் மியூசிக் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காப்புல செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா அப்படியே சீரியஸாகவே போயிட்டு ஒரு நல்ல லாஜிக்கோடு முடிஞ்சிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும் பட் வாட்சபிள் தான் நல்லா இருக்குது பார்க்கலாம் நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இப்போது மதுரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்